வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டிஷ் பேரு முருங்கைக்கீரை முட்டை பொரியல். இப்போ இந்த முருங்கைக்கீரை முட்டை பொரியல் செய்வதற்கு வெறும் நம்ம மூணே இன்கிரிடியன்ட் வச்சு செய்ய போறோம். கீரை பிடிக்காத குழந்தைகள் கூட இந்த டிஷ்ஷை நம்ம இந்த ஸ்டைல்ல செஞ்சா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த முருங்கைக்கீரை செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன பாத்தீங்கன்னா, முருங்கைக்கீரை முட்டை 6 முட்டை நான் அடிச்சு வச்சிருக்கேன், சால்ட் தேவையான அளவு, 4 ரெட் சில்லி நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம முருங்கைக்கீரை முட்டை பொரியல் செய்வதற்கு 20 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கோம். இப்போ இந்த 4 ரெட் சில்லியில இருக்க சீட்ஸ் எல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த எண்ணெய் காஞ்ச உடனே போட போறோம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம இப்போ இந்த 4 ரெட் சில்லிய எண்ணெயில போட போறோம். இது நல்லா வதக்குங்க. இப்போ இதை நல்லா வதக்கிட்ட உடனே நம்ம கீரை போடுறோம். இந்த கீரையை நல்லா வதக்குங்க. இப்போ இந்த கீரை நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ அதிகமாக போட்டிருந்தோம் இது இப்போ கொஞ்சமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கீரைக்கு நம்ம உப்பு கம்மியாக தான் ஆட் பண்ணணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முட்டை ஆட் பண்ண போகிறோம். பட் முட்டையில ஃபர்ஸ்ட் நம்ம அடிச்சு வைக்கும் போதே உப்பு ஆட் பண்ணிருக்கோம். இப்போ முட்டையை நம்ம ஊற்ற கலந்து விட்டுட்டே இருங்க, மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. முட்டை நல்லா வெந்து வர அளவுக்கு நீங்க வதக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முட்டை வெந்துட்டா கிடையாது. நம்மளோட முட்டை முருங்கைக்கீரை பொரியல் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.